முதல் வீட்டில் வந்து ஜாதகனை பற்றின விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாம் வீட்டில் ஜாதகனுடைய வாக்கு வன்மை கையிருப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். மூன்றாம் வீட்டில் இளைய சகோதரம் அவனுடைய வெற்றி வாய்ப்புகள் இதை பற்றிலாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுபோக அவன் செய்யக்கூடிய சிறு தூர பயணம் இதையெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள முடியும். அவனுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நான்காம் வீட்டுக்கு போகும்போது தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்தை பற்றியும், சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை பற்றியும், வீடுகளை பற்றியும், இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு பாடத்துலையும் நீங்கள் போகும்போது கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக வந்து புரிய ஆரம்பிக்கும். படிக்கும்போது அது மாதிரி தான், முன்னே என்ன நடத்துதுன்னு ஒரு தடவை புரட்டி பார்த்தீங்கன்னா நல்லது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுனால சில பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சேர்த்து ஏற்றி வைப்பீங்க. அப்படி சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு வீடியோக்கள் வந்து அதிகமாகும் போது மலைப்பாக இருக்கும். அதனால் அப்பப்போ பாடத்தை அப்பப்போ படிச்சுட்டு பெஸ்ட்டு. அதே நேரத்தில் 15 நிமிஷம், 10 நிமிஷம், 8 நிமிஷம் வீடியோ தான் இருக்குது, பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எப்பயுமே ஜோதிடக்கலையாக இருக்கட்டும், சண்டைக்கலையாக இருக்கட்டும், நடனக்கலையாக இருக்கட்டும், பாட்டுக்கலையாக இருக்கட்டும், ஓவியக்கலையாக, இது எதுவாக இருந்தாலும் குரு சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒன்று இரண்டாக தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கெல்லாம் வந்து தினம் ஒரு வீடியோ கணக்கோ இல்லைன்னா வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு மொத்தமாக வந்து 30 வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டு அனுப்பிச்சிடுறேன். ஆனால் பொதுவாக ஜோதிட படத்துக்கு போகும்போது ஆசனம் என்ன பண்ணுவார்னா, அந்த நேரத்தில் வந்து மாணவர்களை வந்து மொத்தமாக உட்கார வச்சு பார்க்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய புத்திசாலி ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, மீதி 28 பேருமே கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்க. அப்போ அவர்கள் பயிற்சி எடுப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 2 விஷயம் 3 விஷயம் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எப்போ வாரத்தில் 1 நாள், அந்த 7 நாள் அந்த 2 விஷயத்தை கேட்கறதுக்காக நம்ம அங்கே மெனக்கெட்டு போகணும். இப்படி வருஷம் முழுக்க போய் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமா வந்து ஜோதிட கலைஞர் இருக்கும். அது ஆரம்பத்தில் பார்க்குறப்போ நம்ம ஏன் இப்படி தெரிஞ்சுக்கணும்னு தோணும், அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப அசை போட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்க ஆரம்பித்தோம்னா, ஜாதகங்களை ஆராய்ச்சி பார்க்க ஆரம்பித்தோம்னா நல்ல அனுபவம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த கேப்பு தான் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு. அதனால் இப்போது உங்களுக்கு தினந்தோறும் வருவதாக இருக்கட்டும், இல்லை மொத்தமாக உங்ககிட்ட வீடியோ கையில் வந்தாலுமே, தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா கேப் எடுத்து மெனக்கெடணும். ஜோதிட கலைங்கிறது உங்கள் கையில் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு அதன் கூட ஒன்றி இருக்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் அந்த கலை வந்து உங்கள் கையில் வரும். சும்மா படித்தவுடனே யாருடைய அறிவிலும் ஜோதிட கலை மட்டும் வந்துடாது. இறை பக்தி வேண்டும், இறைவனை நேசிக்கக்கூடிய தன்மை வேணும். இறைவன் நேசிக்கிறதுனா எப்பயுமே அவனை பாராட்டியே இருக்கிறதுனு அவசியம் இல்லை, உங்களுக்கு துன்பம் வந்து அவனை திட்டலாம், அன்பு வந்துன்னா பாராட்டலாம். ரொம்ப வந்து புரிதல் இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் இன்பமாக இருக்கலாம், சந்தோஷமானதை பெருமைப்படுத்தலாம், அவனை என்ன வேணாலும் பண்ணலாம் இறைவன்கிட்ட. ஏன்னா இறைவன் அப்படித்தான் இருக்கிறான் நம்மகிட்ட, அந்த மாதிரி இருக்கணும். சும்மா பக்தி வெறும் பயம் இது ரெண்டும் மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் அங்கே இல்லை. எல்லாத்தையும் நீ தான்ப்பா பண்ணுற, ஆனால் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை பிரச்சனைலாம் கொடுக்குற, இது நியாயமா, இது செய்யறதுலாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கேட்கறதுக்கு அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி இறைவனோடு ஒன்றின ஒரு வாழ்வு வாழ்ந்தீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு வழி காமிப்பான், பிறருக்கு வாழ்வு சொல்வதற்கும் வழி காமிப்பான். ஏன்னா இங்கு இறைத்தன்மையுடைய அன்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பிறருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் குறிப்பிட முடியும். இறைத்தன்மையோட தொடர்பு இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பிறரோட வாழ்க்கையை வந்து சொல்ல முடியாது. வெறும் ஜாதக கருத்தை மட்டும் படிச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சு இருக்கணும். இப்போ எந்த ஒரு ஜோதிட மகான்களும் பார்த்து நிறைய மகான்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜோதிட மகான்கள்லாம் எல்லா புக்கையும் படித்தவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனால் சொல்ல ஆரம்பித்தது பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய புக்குகளை எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஓகே விஷயம் இதில் எதாவது இருக்கா, இதில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க. படித்து சொல்வதை விட இறைத்தன்மையில் உணர்ந்து சொல்வது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு பலன் ஜாஸ்தியாக இருக்கும். வருகின்றவர்களுக்கு அந்த மாதிரி பலன் சொல்லுவாங்க. நீங்கள் தெய்வத்தையும் இறைவனையும் அதிகமாக வணங்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இறைவன் இவர்களை அனுப்பி வைத்தால் இவனுக்கு நன்மை என்பவர்களையும், இவர்களை அனுப்பி வைத்தால் இவன் இன்னும் மாற்றங்களை பெறுவான் என்பவர்களையும் அனுப்பிப்பான். என்னடா இந்த விஷயத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டான். இப்போ இந்த இடத்துல இது சொல்ல வேண்டிய அம்சம், ஏன்னா 5ஆம் இடத்தை பற்றி பேச போகிறோம். அந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், ஜாதக இடத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். படிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் என்ன புண்ணியம் செய்தீர்களோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களை நோக்கி ஆட்கள் வருவார்கள். அப்போது நம்மிடம் வருபவர்கள் நம்மை செதுக்கக்கூடிய சிற்பிகளாகவும் இருப்பாங்க. சில நேரத்தில் அவனே கஷ்டத்தில் வர்றான், அவன் எப்படி நம்மளை செதுக்குவான், இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். அந்த கஷ்டத்தில் வரக்கூடியவன் உங்களை கேட்கின்ற கேள்விகள் உங்களை செதுக்கக்கூடிய ஒளியாக மாறும். அப்போ நீங்கள் ஒரு சிற்பமாக மாறுவீங்க. ஓ, இந்த மாதிரி மனிதர்கள் வந்தால் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில நேரத்தில் வந்து சில பேர் வருவாங்க, அவங்க வர்றப்போ நீங்கள் அவர்களை செதுக்கும் சிற்பியாக மாறுவீங்க. அதுக்காக அவங்ககிட்ட வருவான். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காக, நாம் 4 பேர்த்த சூப்பராக உருவாக்கிட்டோம்ப்பா, நம்ம கொஞ்சம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் இத்தனை பேர்த்த வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது நாம் சிறு சிறு தவறுகள் செய்திருப்போம் பார்த்தீங்களா, அதற்கு அந்த மனிதர்களும் உங்ககிட்ட வருவாங்க. அதனால் அந்த நேரத்தில் வரக்கூடியவர்கள் வந்திருப்பவர்கள்
இது இரண்டுமே முன் ஜென்மத்தில் நாம் செய்த காரியங்களால் நமக்கு கிடைத்த ஒரு விஷயம், அல்லது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்திற்காக கிடைத்த ஒரு நிகழ்வு என்று தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களால் அதை வந்து கையாண்டு கொண்டு போக முடியும். ஏன்னா பிறருடைய வாழ்க்கையை வந்து ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் தாபம் எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த கோபம் தாபம் இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஏன் இது நடக்கின்றது என்று. ஒன்றுமில்லை, நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, நாளைக்கு ஒரு முழு நேர ஜோதிடராகவே மாறுறீங்க, மாறி நல்லா வந்து பலருக்கு வந்து விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டுருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆகக்கூடிய கட்டணம் ஒரு தொகையாக இருக்குது. வருகின்றவனால் அந்த தொகையை கொடுக்க முடியல. ஆனாடா இவனுக்கு இவ்வளோ தொகைக்கு நம்ம பேசிட்டோம், ஆனால் கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடிஞ்சொல்களால் இது பண்ணுறது பிரயோஜனம் கிடையாது. சரி, இருக்கிறத கொடுத்துட்டு போ, அவ்வளோதான். அவன் கொடுக்க முடிஞ்சவனாக இருந்தால் ஓகே, கொடுக்க முடியாதவன் என்ன பண்ணுவான், இருக்கிறத கொடுத்துட்டு போ. உங்களுடைய கடமையை நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள், அவன் கொடுக்கறத கொடுத்துட்டு போட்டான், அவ்வளோதான். இதே வழக்கமாக வச்சிருக்கிறானா, அவன் வந்து அதே சூழ்நிலையில் இருக்கிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். அவன் அதே ஏழ்மையிலேயே இருந்துக்கிட்டு அதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தான்னா கொஞ்சம் நல்லா வாப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆறுதல் சொல்லி அனுப்பணும். இல்லை அவன் அதை தாண்டி ஒரு படி மேலே போய் பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் கஞ்சித்தனமாக இருக்கிறான்னா அப்போ அவங்ககிட்ட நேரடியாக நீங்கள் சொல்லலாம், இருக்கும்போது கொடுக்க மனமில்லாதவனுக்கு இல்லாமல் போவதற்கான காலம் வந்து விடுமையா, கவனமாயிரு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கணும். ஸோ எச்சரிக்கை கூட காலம் எது, எப்போ வந்து நாம் அமைதியாக இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி அடம்பிடிக்க கூடாது. கொடுக்கின்றவர்கள் கொடுக்கட்டும், கொடுக்க முடியாதவங்களை எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் நாம் ஒதுங்கி இருக்கிறது மட்டும்தான் ஒரு நல்ல பண்பாக வந்து இருக்கும். இது கண்டிப்பாக ஜோதிடர்களுக்கு தேவையானது. அதுவும் இந்த ஐந்தாம் இடத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உணர்ந்துட்டு தான் ஆகணும். ஐந்தாம் இடங்கிறது அவ்வளோ தூரத்துக்கு முக்கியமான இடம். அதனால் தயவு செஞ்சு எல்லா மாணவர்களும் கொஞ்சம் இந்த ஐந்தாம் இடத்திற்கு மதிப்பு கொடுத்து அதன் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அடுத்த பிறப்பிலும் அல்லது இப்பிறப்பிலும் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாத மாதிரி உங்களை உருவாக்கணும்.